இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை அறிவிப்பை அதன் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் இன்று வெளியிட்டார். ரெப்போ வட்டி விகிதம், மாற்று ரெப்போ வட்டி விகிதம், வங்கி வட்டி விகிதம் உள்ளிட்டவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 4% தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 9.5% இருக்கும் என்றும் 2021-22 நுகர்வோர் விலை குறியீடு பணவீக்கம் 5.7% இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாம் அலை பின்னடைவுக்கு இடையிலும் பொருளாதாரம் மீண்டெழுந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.